Hello friends, welcome to Lukshiga Samayal. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டீ கடை வெங்காய சமோசா தாங்க பார்க்க போறோம். அதுவும் மைதால செய்யாம கோதுமை மாவுல ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் நடுவுல நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. ரொம்ப ஈஸியா டேஸ்டியா கிறிஸ்பியா செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கோதுமை மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ரவை, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஷீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 200 கிராம்ங்க. இதில் இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சமோசா ஷீட்டு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் வந்து 1 குழிக்கரண்டி நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கை வைக்காமல் இப்படி ஸ்பூனில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை நல்லா பிசைங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை 15 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாங்க. ரொம்ப நேரம் ஊறணுன்ட்டு இல்லை, 10 to 15 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ மாவு எடுத்துக்கலாம். நான் கவுண்டர் டாப்பில் தாங்க செய்ய போகிறேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பவுல்லாம் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி. ஷீட் வந்து தனித்தனியாக செஞ்சால் ரொம்ப லேட் ஆகுங்க. நான் 4 இல்லை 3 அந்த மாதிரி செஞ்சு வச்சு நம்ம விரித்தா சரியாக இருக்கும். இப்போ அந்த மாவில் தரட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து பூரி சைஸ்க்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் சுற்றி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே ஒரு 3-4 வச்சு செய்ய போகிறோம்ல, அதனால் நடுவிலையே தேய்ங்க. ஆனால் ஓரத்தில் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம தவாலை போட்டு எடுக்கும்போது ஷீட் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரிஞ்சு வரும். இப்போ மேலே மாவு தூவிக்கலாம் நல்லா. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இன்னொன்று செஞ்சு வைக்கும்போது நல்லா ஈஸியாக பிரிஞ்சு வரோங்க. அதனால தான் ஓரத்தில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டாவதும் நான் செஞ்சு அது மேலேயே வைக்கிறேன். இப்போ மூணாவதும் அதே மாதிரி தரட்டி வைக்கிறேன். ஒன்றுனா செஞ்சால் ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக தரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதில் 4-5 கூட வச்சு செய்யலாம். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக 3-3 வச்சு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு தரட்டிக்கோங்க. இப்போ நான் தவாவை அங்கே வச்சுட்டேங்க. ஹை ஸ்பீட்லேயே இருக்கட்டும், தவா நல்லா சூடாகட்டும். இப்போது நம்ம தரட்டி வச்சதை இதில் போட்டுடலாம். போட்டு லைட்டாக இப்படி சுருட்டி விடுங்க ஒரு 10 செகண்ட்க்கு. இப்போ ஸ்டவ்வை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. கை சூடு அப்போ தான் பொறுக்கும். இப்போ பாருங்கள், 10 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம ஷீட் தனியாக வந்துடுச்சு. ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்காதீங்க, அப்புறம் சப்பாத்தி மாதிரி ஆகிடும். சும்மா ஒரு 10 செகண்ட் வச்சு சுருட்டி விட்டாவே நம்ம எண்ணெய் தடவுனால சூப்பராக ஷீட் வந்துடும். இப்போ 2வது ஷீட்டும் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். பயப்படாதீங்க, சூடெல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம கை வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம 3வது ஷீட்டும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஷீட் ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஒரே டைமில் 3 ஷீட் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், என் கை நல்லா தெரியுது, அந்த அளவுக்கு கிளியெல்லாம் கிளியாக இருக்குதுங்க. நான் இப்போ உங்களுக்கு செஞ்சே காமிச்சிட்டேன். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 வெங்காயத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்க பொடிசா இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, நான் வந்து வாசனைக்கு புதினா சேர்க்குறேங்க. இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் 3 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணுறேன். சில பேர் வந்து அவுள் ஆட் பண்ணுவாங்க, நான் வந்து ரவை ஆட் பண்ணி தாங்க செய்வேன். இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை இந்த டைமில் செய்யுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி நீர்த்து போயிடும். இப்போ இதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூனு கோதுமை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சமோசா ஷீட் வந்து அது கோன் செய்யும்போது ஓரத்தில் ஒட்டுறதுக்காக. இப்போது நான் 3 ஷீட்டையும் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஓரெல்லாம் கட் பண்ணாதீங்க. இதே மாதிரி 1 ஷீட்டை 4 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் நிறைய வேஸ்ட் ஆகுங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கோன் செய்யும்போது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ இது மேலே வச்சு இதை 2 கட் பண்ணிக்கலாம்.
லைட்டாக நம்மளுக்கு சின்னது பெருசு வருங்க சமோசா, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு ஷேப்லாம் சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ எத்தினி நம்மளுக்கு ஷீட் கிடச்சிருக்கு, நான் மூணு சப்பாத்தி மாதிரி தான் உருட்டி எடுத்தேன். இப்போது அதில் ஒரு ஷீட் எடுத்துட்டு இந்த ஓரத்தை மடிச்சுக்கோங்க. அதில் நம்ம அந்த பீட் ஃப்ளாரோட பேஸ்ட்டை நல்லா தடவிக்கலாம். இப்போ இந்த ஓரத்தை இந்த சைடு மடிக்கி விடுங்க, நடுவில் ஓட்ட வரக்கூடாதுங்க. நான் மடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கோன் கிடைச்சிருச்சு. இப்போ நான் அதில் ஆனியன் ஸ்டஃபிங் வைக்கிறேன். ரொம்ப வைக்காதீங்க, கரெக்டாக அந்த ஸ்பூனில் கொஞ்சம் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த சைடை லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த எட்ஜஸை வந்து பேஸ்டால் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கடாயை வந்து எண்ணெய் ஊற்றி அங்கே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டாங்க, அது நல்லா காயட்டும். நம்ம சமோசாலாம் ரெடி பண்ணோன்னா அதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஓரத்தெல்லாம் நல்லா ஒரு வாட்டி அமுக்கி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் வச்சுருந்தில்லைங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும், ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க, கரிஞ்சிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக செய்யுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ லைட்டாக திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேகட்டும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சமோசாலாம். அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாகவே வெயிட் பண்ணி எடுங்க, நல்ல கலர் மாறட்டும். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம சமோசாலாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. நான் டிஷ்யூ பேப்பர் போடலைங்க, அவ்வளோதாங்க. இப்படி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் வீடியோ பெருசாக போகணுட்டு நான் உங்களுக்கு ஒரு பேட்ச் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். ஸ்டஃபிங் கூட இதே மாதிரி வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மைதா விட கோதுமையில் இன்னும் கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் நம்ம சமோசாலாம் ரெடி ஆகிடுச்சு, நான் எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். ஷீட் கூட நம்ம செஞ்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். 1 to 2 months சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.